Hello friends, welcome to Aasathal Samayal. இன்னைக்கு Aasathal Samayal நம்ம ஒரு ரொம்ப டேஸ்டியான மிக்ஸ் வெஜிடபிள் பெப்பர் ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். இது வந்து நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல வீட்லயே எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். இது சப்பாத்திக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல சைட் டிஷா இருக்குங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணி செய்யறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் இது. இப்போ இது எப்படி செய்யறதுங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன், கேஸ்ல ஆன் பண்ணிடலாம். பேன் சூடானதும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்ப எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, நான் இதுல இந்த இஞ்சி பூண்டை சேர்க்கிறேன். லேசா வதக்கிடலாம். இப்ப கேஸ் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த காய்கறியை சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் சேர்த்துடுறேன். இந்த பேபி கார்ன் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிடலாம். இந்த பேபி கார்ன் வதங்க கொஞ்சம் டைம் ஆகும், அதனால அதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். நல்லா ஒரு நிமிஷம் இந்த காய் வதங்கிடுச்சுங்க. இப்ப நம்ம வந்து இதுல இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல காய்கறி வந்து உங்களோட விருப்பம் தாங்க, நீங்க எது வேணுங்களும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே நீங்க வந்து கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட சேர்த்து செய்யலாம். இது வந்து ஃபுல்லா வேகணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு வெந்தா போதும். இது கொஞ்சம் கிரன்ச்சியா தான் இருக்கும் சாப்பிடும் போது, ரொம்பவும் சாஃப்டா இருக்க வேண்டாம். இப்ப நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். அப்புறமா பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த தக்காளி இதுல சேர்த்துடுறேன். நீங்க தக்காளிக்கு பதிலா தக்காளி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும், அப்புறமா நம்ம கேப்சிகம் சேர்த்துடலாம். இப்ப இந்த தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு, இந்த குடம்புல வேணா ஒன்னொன்னா சேர்த்துடலாம். உடம்புல வேக ரொம்ப டைம் இருக்காது, அதனால அதை நம்ம கடைசியா சேர்க்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப வந்து நான் ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக விடுறேன். இப்போ ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, தொடர்ந்து பாத்துடலாம். இந்த காய்கறி எல்லாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்ப உப்பு இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்க்கிறேன், கம்மியா இருக்கிறதுனால இங்க பாத்துட்டு சேர்த்துடுங்க. இப்போ நம்ம வச்சிருக்கிற இந்த மிளகு தூள் சேர்த்துடலாங்க. மிளகு தூள் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுல நம்ம வேற எதுவும் காரம் சேர்க்க போறது இல்ல, வெறும் மிளகு தூளோட காரம் தான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்ப வந்து தீயை கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நான் இந்த சோயா சாஸ் ஒரு 2/3 ஸ்பூன் ஆட் பண்றேங்க. இதுல இந்த சோயா சாஸ் வந்து ஒரு கலர் கொடுக்கும் இந்த டிஷ்க்கு, ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நம்ம கிடைக்கும்.
இது வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைனீஸ் ஸ்டைல் ஸ்டார்டர் மாதிரி சாப்பிடலாம். கிரன்ச்சியா இருக்கும். இது பாதி அளவுக்கு வெந்த உடனே எடுத்து நம்ம ஒரு ஸ்டார்டர் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் இதை வந்து ஒரு சப்பாத்தி சைட் டிஷ்ஷா பண்றதுங்கிறதுனால இன்னும் கொஞ்ச நேரம் வேக விடுறேன். இந்த சாஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்ப ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்த்தோம்னா நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த இதோட பிளெண்ட் ஆகி இந்த சோயா சாஸோட ரொம்ப அழகா குக் ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான் இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்ப கடைசியா கார்னிஷிங்காக நம்ம கொஞ்சம் வெங்காயத்தாள் மேல ஆட் பண்றோம். அவ்வளவுதாங்க. நான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்க நம்மளோட மிக்ஸ்ட் வெஜ் பெப்பர் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தியோட ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. இதை வந்து நீங்க ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சப்பாத்தி உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி அது ஒரு சப்பாத்தி ரோல் மாதிரி கூட கொடுத்து அனுப்பலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு. நான் ஏற்கனவே மிக்ஸ்ட் வெஜ் கிரேவி ரெசிபி ஒன்னு அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். நீங்க அதுல பாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க கமெண்ட்ஸையோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ராஜி.